உங்கள் கைகளிலே ஏந்தி இருக்கக்கூடிய தீபங்கள் அநீதியை எரிக்கட்டும் என்று சொல்லி இந்த கொரோனா காலகட்டத்திலும் நமக்கெல்லாம் ஊக்கமளித்து இங்கே ஒரு வேள்வி தீயை பற்ற வைத்திருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பயங்கரமான பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது. 19 வயது நிரம்பிய ஒரு தலித் பெண் அங்கே வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு அவளுடைய முதுகெலும்பு நொறுக்கப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த வன்முறையை, இந்த பாலியல் பலாத்காரத்தை மூடி மறைக்க துடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பாலியல் பலாத்காரத்தை அந்த குடும்பம் காவல்துறையிடம் முறையிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னபோது அந்த குடும்பம் எள்ளி நகையாடப்பட்டது. அவர்களை கிண்டல் செய்தார்கள். எஃப்ஐஆர் கூட பதிவு, பல சட்டங்கள் வந்துவிட்டது பெண்களை பாதுகாப்ப. சட்டம் இருக்கு, ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த பெண்களை யார் பாதுகாக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான, தலித் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறை 4ல் 1 உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது. எந்த உத்தரப்பிரதேசம்? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மாடுகள், பசு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை, பெண் குழந்தைகளை பாதுகாக்க மறுக்கிறார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கிடையாது. இதுதான் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிதர்சனம். அங்கே நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அது பாலியல் பலாத்காரம் இல்லை என்று சொல்கிறார்கள், இது ஜாதி வன்முறை இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த பெண் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இதே விஷயங்களை தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி மறுபடியும் மறுபடியும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க எந்த மதமும் வந்து துணை நிற்காது. மனிதாபிமிக்க தலைவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மதத்தின் பெயரால் இந்த நாட்டை அவர்கள் துண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தளபதி அவர்கள் இங்கே பத்த வைத்திருக்கக்கூடிய, ஏற்றி இருக்கக்கூடிய தீ தீபம் இந்த நாடு முழுவதும் பற்றி எரிய வேண்டும். பெண்களுக்கு எதிரான, மனிதர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதாபிமானமற்ற ஆட்சிக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, இந்த தமிழகத்தில் இருந்து தூக்கி எறியப்படக்கூடிய நாள் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.